எந்திரிச்சிருக்கா 10 மணிக்கு கூட அசராம லேட்டா இருக்கிறேன் உங்களோட இந்த சரஸ்வதி விஜய். மணி 11 ஆறரை மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். அதுவும் ஆக்சுவலா நான் அலாரம் பாத்தீங்கன்னா 7 மணி 7:30 மணிக்கு தான் வச்சேன். எனக்கு வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கம் கலந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு பிரசித்தியாவுக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டேஷன் அதெல்லாம் முடிஞ்சு உடம்பெல்லாம் நலமாகி இன்னைக்கு வந்து ஒரு திங்கக்கிழமை, இன்னைக்கு தான் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே அனுப்புகிறோம். நான் எந்திரிச்சு இங்கேயும் அங்கேயும் பெனாத்திட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணி யோசிச்சுட்டு என்னென்ன காய்கறி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். புருஷன் பிள்ளை குட்டிலாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:45 7 ஆக போகுது. ஸோ எஸ் நான் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். வந்து முள்ளங்கி சாதம் செய்ய போறேன். அண்ட் சவு சவுல வந்து ஒரு வறுவல் மாதிரி வந்து ஒரு டிஷ் செய்ய போறேன். ஸோ முள்ளங்கி சாதமும் கொஞ்சம் வந்து சட்டில்டா ஒரு காரமே இல்லாமல் இருக்கும். சவு சவுல இருந்து கொஞ்சம் காரம் போட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு டிஷ் செய்ய போறேன். நம்ம போய் சமைச்சிடலாம். சரசு பொறுப்பாக எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டா ஸ்கூலுக்கு. இப்போ பிரசித்தா எழுப்பி கிளப்பி விட்டால் போதும். காய்கறிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா 8:00 சீக்கிரம் ரெடியானா கரெக்ட் டைமுக்கு போயிடலாம். பிரசித்தா காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டா. ரோம்ஸ் இன்னும் தூங்கிட்டு இருக்கா, ஜாலியாக தூங்கிட்டு இருக்கா. வாழ்ந்தா குழந்தையாட்ட வாழணும். நைட் ஷிஃப்ட் அவளுக்கு, இன்னும் எழுந்திரிக்க 2 மணி நேரம் ஆகும். எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக எதை பற்றி யோசனை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கா. பார்த்தீங்களா, சூப்பர் சமத்தான பிள்ளை பிரசித்தியா. ஹாய் சொல்ல பிரசித்தியா. ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிடுவா, லீவே போட மாட்டா, அழுக மாட்டா சின்ன வயசுலேயே. அவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசித்தியாக்கு அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா. நான் அவளுக்கு மீன் வேறு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பொம்மை கிரானைட் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ ஃப்ரூட்ஸ் தான் ஹெல்த்தினால பொம்மை கிரானைட்டு உரிச்சு கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு. ஸோ நல்லா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பொம்மை கிரானைட்டு. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக உரிச்சு முத்துக்கா வீட்டிலலாம் பொம்மை கிரானைட் ரெண்டு தின்னு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அதை உரிச்சுட்டு அவள் ரெடி பண்ணுறதுக்கும் நான் ரெடி பண்ணுறேன். அவருக்கு ரெடி ஆகிட்டுருக்கா பிரசித்தியா. பிரசித்தியா காலைல டிஃபன் ஊட்டிகிட்டு இருக்காரு. அப்பனும் சாப்பிட ரொம்ப குறும்பு பண்ணிகிட்ருக்கிறா. ஏ பாப்பா சீக்கிரம் சாப்பிட்டே இல்லைனா அப்பனும் வெளியிலேயே விட்டுட்டு வந்துருங்க. அப்பே அடி வாங்கட்டும். இது வேணாமா? கொடுங்க. கடைசியா ஓடுறதே வேலையா போச்சு. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்டா. அவசர அவசரமா கிளம்பணும். பெட்ரோல் இருக்கிறத மறந்துட்டேன். காலையில சாப்பிட மறந்தீங்களா மிஸ்? I don't want any silly reasons. பெட்ரோல் வேற ட்ரை ஆயிருச்சு. எப்படியோ அழுத்தி பிடிச்சி ஒரு ஸ்டேஜில் பிரசித்தியாவை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸ்கூலுக்கு ஒரு 2 மீட்டர்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். அது வரையும் இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். பிரசித்தியா எப்படி இருந்துச்சு ட்ரை பெட்ரோல் வந்தது? ட்ரை பெட்ரோல் வந்தது எப்படி இருந்துச்சு? பிரசித்தியா பயந்துட்டா. கடைசி நேரத்தில் வண்டி வர வர ட்ரை ஆயிடுச்சு. அப்படியே இழுத்து பிடிச்சி ஸ்கூல் வரையும் இழுத்து வந்து ஒரு விட்டுட்டேன். பிரசித்தியாவை கரெக்ட் டைமுக்கு ரீச் பண்ணி விட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ நான் பெட்ரோல் பங்க் எப்படி போகிறது, எப்படி அடித்து வீட்டுக்கு போகிறேன்றது தெரியல. செம்ம டயர்டாயிருச்சு. ஒரு பூகமே அடித்து புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்குது மனநிலைமை. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. சரி எப்படியோ ஐடியா பண்ணி கிளம்புவோம். வண்டியை ஒரு பக்கமாக அப்படியே நிப்பாட்டிட்டேன். வண்டியை ஒரு பக்கமாக நிப்பாட்டிட்டேன். பெட்ரோல் ட்ரை ஆனால் அண்ணன் ஒரு பக்கம் போனாங்க. அவங்களுக்கு லிஃப்ட் கேட்டு பேர் வேணும்.
ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் வாங்கிட்டேன். ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு நல்லவர், அதனால் அவர் ஒரு டைவில் நடக்கிற வேலை மிச்சமாச்சு. பெட்ரோலை வாங்கிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கேன். இப்போ போட்டு கிளம்ப வேண்டி தான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம், சரசு பொறுப்பான குடும்பத் தலைவியை எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்ருக்கா. ஒரு குடும்பத் தலைவியாக என்னை உணர வைப்பது பும்பிஸ் நைட்டீஸ். மணி 10:00 இதான் அதானு டே சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற மண்டைய இந்த வில்லன்களா ஆட்டுவானுங்கல்ல கப்சி, குட் மார்னிங் சொல்லிரோம். இந்த மண்டையெல்லாம் வில்லனுங்க ஆட்டுவானுங்கல்ல அந்த மாதிரி ஆட்டுறாங்க. இப்ப அழகான ரோம்சி கேமரா ஆன் பண்ண பாருங்க கை காட்டுது. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை நாட்டு சக்கரை சாப்பிட்டுட்ருக்காங்க. மீன்வைல் வந்து பார்த்தீங்கன்னா சரசு வந்து சுழல் அப்படின்ற வெப்சீரியஸ் ப்ரைமில் ஓடிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த சீரியஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த சீரீஸ் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். வேறு லெவலில் இருக்கும். விக்ரம் வேதா டைரக்டர் புஷ்கர் காயத்ரி வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் அல்டிமேட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு தரமான த்ரில்லிங் மிஸ்டரி க்ரைம் ஜேர்னலில் ஒரு படம் வித் சோஷியல் மெசேஜ். இது எல்லா பேரண்ட்ஸும் மறக்காமல் பார்க்கக்கூடிய படம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் ஃபிலிமு, ஆனால் படம் பார்க்குறப்ப அப்படி தெரியாது. மறக்காமல் போய் ப்ரைமில் சுழல் த வர்டெக்ஸ் ஒர்டெக்ஸா ஏதோ ஒன்று அதை போய் பாருங்கள். ரொம்ப இங்கே வா இவர் மண்டையாட்டுறாருன்னு அதுவும் மண்டையாட்டுறது. இங்கே வா ரோமா தூங்கி எந்திரிக்க கூட சரசு வந்து தன்னோட வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஃபுல்லாக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கிளீன் பண்ணி வைக்கிறா. ஏன்னா அந்த அக்கா இன்னைக்கு கிளீன் பண்ணுறாக்கா இன்னைக்கு வரல. ஸோ எல்லா வரைக்கும் சரசு ஓவர்லோடடாக பக்காவாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கா, வெஜிடேரியன் மீல்ஸ். ஸோ வந்தானே சேர்ந்து சாப்பிட்லாம். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவரக்காய் பொரிச்ச குழம்பு. அதுக்கப்புறம் இது வந்து முள்ளங்கி ரைஸு. இது வந்து சவு சவ் வறுவல் சவு சவ் கூட்டு. இதுதான் இப்போ சாப்பிட போகிறேன். பசி பிடுங்குது. அப்பனும் இங்கிட்ட வந்து ரோம்சியை பார்த்துக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க பாப்பா? என் செல்ல மகள் பால் குடிச்சிட்டு இருக்கா ஜாலியாக. தூக்கம் அவளுக்கு வந்துருச்சு. இப்போ அவள் தூங்க வச்சா தூங்கிடுவான். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு வேலை இருக்குது. வெளியில் பேங்க் போடணும், ஒரு வேலை பேங்க் வேலை இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ரேஷன் ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வருக்கும் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் மீன் வயல் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவிட்டு இருக்கிறேன். பாத்ரூம் கழுவுற டூர், ஹவு டு க்ளீன் யுவர் பாத்ரூம் அப்படின்னு வீடியோ போடலாமா அப்படின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண வந்தாச்சு. வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஸ்கூல் கேட் ஓப்பன் பண்ணல. பிரசித்தியா நிறையா கதை வச்சுருப்பா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா வண்டியில் போயிட்டு அப்படியே அவள்கிட்ட கதை கேட்டு போனாவே செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் இத்தனை பேர் வெயிட் பண்ணிவிட்டு கஜ 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 கஜன்னு கூட்டம் ஸ்கூல் வாசப்படுங்க. ஓப்பன் பண்ணால் இத்தனை பேர் படாருன்னு போகிறாங்க. நம்ம கடைசியாக நிற்கிறோம். இனிமேல் தான் போக போகிறோம். இந்த க்ரௌடு குறையட்டும். இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த ஸ்கூல் பேக் தூக்கிறது தான். என் பிள்ளையெல்லாம் நான் எதுவுமே தூக்கே விட மாட்டேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போகிறத வச்சாவே கஷ்டமாக இருக்குது. புக்கே இல்லாத ஸ்கூல் கொண்டு தான் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இது ஒரு பேப்பர் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு பேப்பர் பைத்தியம். இந்த மாதிரி கலர் கலராக ஒரு பேப்பர் விளம்பர பேப்பரில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன விளம்பரம்னு, என்ன விளம்பரம்? ஸ்கூல் விளம்பரமா? வா பாய். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோம்சி மதியான லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு இதுவும் எபிசோடு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கு. 4th எபிசோடு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இது ஒரு அதிசயம். எப்படி பார்க்குது பாருங்க, ரசிச்சு பார்த்துட்டு இருக்கு. அதாவது கேமரா ஆன் பண்ணிட்டா போதும். தலையாட்டு பாருங்க, இந்த புல்லட்டு சாங் நல்லா படிச்சுக்கிச்சு. அடிச்சுட்டாங்களாமா பிரசித்தியா? இங்கே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா, ப்ளஸ் வந்து ஷூ எல்லாமே மாத்திட்டு இருக்கா. குட் கேர்ள் பிரசித்தியா எப்பயுமே.
இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேங்கிறாளுக்கு. கரெக்டா அவளுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்ச இவன் வந்துட்டான். இவளுக்கு சாப்பாடு ரெடி ஆனோ பண்ணவனே திரும்பி அவளுக்கு சாயங்காலம் சாப்பாடு தரணுமா? என்ன ஏண்டா அப்படி சோதிக்கிறீங்க? யாருங்க சாயங்காலம் சாப்பாடு சாப்பிடணும்? தூக்கமா வருது. நானும் பிரசித்தியா மார்க்கெட் வந்திருக்கோம் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக. பிரசித்தி வாங்கிட்டியா? பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் பிரசித்தியாவும் இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம், ஆனந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு. பிரசித்தியாவுக்கு வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கணுமா, பூஸ்ட் அதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக திங்ஸ் வந்திருக்கேன். அதெல்லாம் வேணுமா வாங்கணும். பிரசித்தியா ஒரு வழியாக பூஸ்ட்டை தேடி எடுத்துட்டா. பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் பிரசித்தியாஸ் எனர்ஜி. ஆ என்ன அது, வேறு ஏதாவது எடுக்கிறா? சாக்கோஸ் வேணுமா? சாக்கோஸ் அமைதியாக இரு. சாக்கோஸ் ஸோ இன்றைக்கான டே ஒரு சூப்பரான டே, ரொம்ப வேலையான டே, டயர்டான டே. ஸ்கூலுக்கு பிரசித்தியாக போயிட்டு வந்தால், ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா. மார்க்கெட் போய் நாளைக்கு அவள் ஸ்கூலுக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ சரஸ்வதை பார்த்து டெம்ட் ஆகிட்டா, எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி நைட்டே கட் பண்ணிகிட்ருக்கான். நைட்டு இட்லி சாப்பிட்டு ரோமா அங்கே விளையாண்டுட்டுருக்கான். எல்லாத்தையும் வந்து தக்காளி சட்னியும் இட்லியும் ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகி நாளைக்கு மறுபடியும் ஸ்கூல் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் சாரா விஜய். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் அளவு கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் மீ விஜய், குட் நைட். டேக் கேர், பை பை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.